அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் நிஜானா ஜெனிஃபர். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி பெயர் தியான வித்யாஸ்ரீ. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு என்பது நமது இதய துடிப்பு ஒரு நொடியில் துடிக்கவில்லை என்றால் நமது உயிர் மூச்சு நின்றுவிடும். அது போலதான் சாலை பாதுகாப்பு என்பது நமது உயிர் மூச்சு என்று சொல்லி எனது உரையை தொடங்குகிறேன். நாம் அனைவரும் சாலை பாதுகாப்பு சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். ஏனென்றால் அது நமக்கும் நம் சமூகத்திற்கும் செய்யக்கூடிய பெரிய கடமையாகும். எனவே நாம் சாலையில் நடக்கும் போதும் வாகனம் ஓட்டும் போதும் சாலை பாதுகாப்பு சட்டங்களை பின்பற்ற வேண்டும். எப்படியெல்லாம் சாலை பாதுகாப்பு சட்டங்களை பின்பற்ற வேண்டும்? போக்குவரத்து சிக்னல்களை பின்பற்ற வேண்டும். உங்கள் வாகனங்களை தாராளமாக சர்வீஸ் செய்ய வேண்டும். சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம் அணிய வேண்டும். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. எப்பொழுதும் வேக வரம்பிற்குள் வாகனம் ஓட்ட வேண்டும். எப்பொழுதும் சாலையில் ஓடக்கூடாது. நடைபாதையில் மட்டும் நடக்க வேண்டும். இச்சட்டங்களை பின்பற்ற நம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட நமது அரசு ஒவ்வொரு வருடமும் சாலை பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே சாலை பாதுகாப்பு சட்டங்களை மதித்து நடப்பது நமது கடமை என்று சொல்லி பாதையில் பயணம் நொடியில் மரணம், போதையில் பயணம் பாதையில் மரணம், போனில் கவனம் ஓட்டுவதில் தடுமாற்றம், வேகம் சோகத்தை தரும், நிதானம் நிம்மதியை தரும். சிக்கலை மதிப்போம், சிக்கலை தவிர்ப்போம். தலைக்கவசம் நமது உயிர் கவசம் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.